ஃப்ரெண்ட்ஸ், நார்சிசிசம் தன்னைத்தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், தன்னுடைய நலமே பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். இவங்க என்ன செய்வாங்க, கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க. நார்சிசிசம்ல ஒரு பார்ட் கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபேன்சி வேர்ட்ஸ், ஓகே, ஸோ இந்த அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாமே சைக்காலஜியில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சினிமா வந்துச்சு, ஒரு கதை வந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு சினிமா 1940s ஒரு சினிமாவாக எடுத்தாங்க. அதில் தான் இந்த கேஸ் லைட்டிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டுச்சு. எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சு, மன நலம் நார்மலாக இருக்க ஒருத்தரை, இல்லை இவர் பைத்தியக்காரர்னு ஸ்டாம்ப் பண்ணி அவரை மட்டம் தட்டி அவரை அழிக்கிறது அவருடைய ஒரிஜினாலிட்டி, அவருடைய ரியாலிட்டி இல்லைன்ட்டு ஆக்கி அவரை வந்து மனசை குழப்பமடைய செய்து உண்மையிலேயே மனநலம் குன்றியவராக மாற்றி விடுவது அப்படிங்கிற கான்செப்ட் தான் கேஸ் லைட்டிங் அப்படின்னு பேர். கேஸ் லைட்டிங் அப்படின்னா, அதுக்கு நானும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தர்றேன். கேஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா பரவும். இப்போ நம்ம வீட்டில் தான் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சுருக்கோம், பெண்கள் இதை நல்லா உணரணும். சிலிண்டர் வச்சுருக்கோம், சிலிண்டர் சில வேளை நம்ம ஆன் பண்ணியிருக்கோம், தீ பொருத்த மாட்டோம். சில வேளைகளில் எரிந்து கொண்டு இருக்கிற கேஸ் ஒரு பால் பொங்கி அணைந்து விடும், தீ அணைஞ்சு போயிடும், ஆனால் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணலை, கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதனால தான் எல்லா கேஸ்லேயும் அந்த ஒரிஜினல் கேஸ் ஸ்மெல் இல்லைன்னாலும் அதில் மஸ்டர்ட் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, கலப்பாங்க, ஸ்மெல் தெரியட்டும்ட்டு. அட்லீஸ்ட் கண்ணால் பார்க்க முடியாது அந்த கேஸை. ஸோ அந்த ஸ்மெல் மூலமாவது கண்டுபிடித்து கொள்வார்கள். கேஸ் உடைய தன்மை என்னது, கேஸ் பரவும். எங்கெல்லாம் பரவும், எல்லா இடத்துலையும் பரவும், நம்மளை சுற்றி பரவும், கீழே பரவும், மேலே பரவும், இந்த பக்கம் பரவும், அந்த பக்கம் பரவும். கேஸ்னா ஃபுல்லாக நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அப்போ ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு தீ பொறி வருதுன்னா கேஸ் என்ன செய்யும், பற்றி எரியும், சுத்தி பற்றி எரியும். அப்போ அந்த கேஸ் ஆக்சிடென்ட்ஸில் மாட்டுறவங்க எங்கேயும் ஓட முடியாது, இங்கேயும் கேஸ் எரியும், இங்கேயும் கேஸ் எரியும், சுத்தி எரியும். ஈஸியாக அவங்க உடனடியாக பாதிக்கப்பட்டு இறந்து போகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. காட்டு தீக்கும் இந்த குணம் உண்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நிறைய ட்ரெக்கிங் போகிறவங்க செத்து போயிட்டாங்க காட்டு தீ. காட்டு தீ வந்து இங்கேருந்து தான் வரும்னு கிடையாது, ஒரு இடத்துல உண்டாகி வந்தாலும் அப்படி அது காய்ந்த புல்களை சுத்தி பரவக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்போ எங்க போறதுன்னு தெரியாம திக்கு முக்காடி தலைவரத்தில் அழிஞ்சிருவாங்க. என்ன செய்து என்ன செய்ய அப்படின்ற ஒரு வழியே இல்லாமல் ஆக்குவது தான் கேஸ் லைட்டிங். என்ன செய்ய, நான் யார்? கேஸ் லைட்டிங்னா அந்த பெயர் மறந்த ஒரு ஈ அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு பாட்டு நான் தமிழ் பாடத்தில் படிச்சிருக்கேன். ஒரு ஈ வந்து தனது பெயர் மறந்துடும், ஒவ்வொருத்தப்பையாக போய் என் பெயர் என்ன, என் பெயர் என்ன எல்லாரும் தெரியாதுன்றவாங்க. அப்போ கடைசியில் அது என்ன செய்யும், ஒரு குதிரையின் மூக்குக்குள்ளே போய் என் பெயர் என்னன்னு கேட்கும். அப்போ அந்த குதிரை வந்து ஹி ஹி ஹின்னு சொல்லும், அப்போ அது ஈன்ட்டு அது புரிந்து கொள்ளும் அப்படின்பாங்க. அப்படி ஒரு கதை உண்டு. ஸோ தன் பெயர் மறந்து தாம் யார் அப்படிங்கிறது மறந்து போய், இல்லை அது மறுக்கப்பட்டு அப்படி போகிறது தான் கேஸ் லைட்டிங். அப்படி ஒருத்தரை இன்னொருத்தர் செய்கிறதுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது. சிலவர்கள் நான் நடைமுறையில் பார்க்குறேன், நல்ல ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுவாங்க, நல்லா படிச்சிருக்கு, நல்லா வேலை பார்க்குறா, நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி ஆசையாக போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பெண் வீட்டுக்குள் கால் அடி எடுத்து வைத்தவுடன் அந்த மனம் அந்த மாப்பிளை வீட்டாரோ, இல்லை இப்போ எல்லாமே ஈக்குவல் தான், ஸோ அந்த ஆண் அந்த மாப்பிளை வீட்டாரோ இல்லை அந்த பெண் வீட்டாரோ வந்தவங்களை, புதுசாக வீட்டுக்குள்ளே வந்தவங்களை மட்டம் தட்டுறதே நிறையா வச்சுருப்பாங்க. அவங்க தான் அவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்த்து டீல் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள மட்டம் தட்டுறதையே வேலையாக வைப்பாங்க. பிஸ்னஸ் டீலிங்ஸ்லேயும் இதை பார்க்கலாம். ரெண்டு பேர் பார்ட்னராக இணைந்து ஒரு பிஸ்னஸை தொடங்குவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் டீல் சரியா இருக்காது. மனதளவில் ஒருத்தரை ஒருத்தர் மட்டம் தட்டுறது, குறை கண்டுபிடித்தல், அவங்கள அப்படியே பீலிட்டில் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள மனதளவில் சிதைக்கப்பட்டு இப்போ ஒரு பெண் ஒரு ஆண் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வராங்க. நம்ம சமுதாயத்தில் என்ன செய்வாங்க,
பெண் வீட்டோட ஆண் வந்து மாப்பிள்ளை வீட்டார் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குன்னா சந்தோஷமாக கொடுப்பாங்க. அப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டார் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணையா சந்தோஷமாக திருமணம் பண்ணுவாங்க. அந்த பெண் வந்த நேரத்துலேருந்து நீ படிக்கலை, நீ வேலை பார்க்கலை, இல்லை நீ உனக்கு வேலை பார்த்தா சரியில்லை, வேலை பார்க்கறதுனால திமிருக்கு உனக்கு உங்கள் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை அப்படின்ட்டு குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த பெண்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும். ஆனாலும் சில பெண்கள் அமிங்கி போயிடுவாங்க. இந்த அமிங்கி போகிற பெண் தான் நல்ல பெண் அப்படின்ட்டு சமுதாயத்தால் கற்பிக்கப்படுகிறது. அதனால் அந்த பெண்கள் என்ன செய்வாங்க, சரி சரின்ட்டு அதை பண்ணாக எடுத்துக்குவாங்க, ஜோக்காக எடுத்துக்கிடுவாங்க, விளையாட்டாக எடுத்துக்கிடுவாங்க, சரி அப்படித்தானே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. கடைசியில் தான் யார் அப்படிங்கிற அந்த செல்ஃப் ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடும். இவங்க நான் இப்படி இப்படின்னு நினச்சி தான் அந்த திருமணம் வரை தன்னை வளர்த்து வந்திருப்பாங்க. நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், நான் இப்படி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு தன்னை வளர்த்து வந்த ஒரு பெண் ஒரு பேர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து திருமண பந்தத்தில் இணைக்கப்படும்போது அதுக்கப்புறம் அந்த பெண்ணை மட்டம் தட்டுறதையே ஒரு வேலையாக வச்சுருந்தா அந்த ஆண் ஒரு நார்சிசிஸ்ட். அந்த பெண் துவண்டு தன்னுடைய சுயத்தை இழந்து குழம்பி நான் யார், நான் என்னது ஏதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாகவோ இல்லை அப்படி ஒரு அமுங்கி போன ஒரு மனநிலைக்குள்ளாகவோ போயிட்டாங்கன்னா அவங்களுடைய மனநிலை மாறிவிடுகிறது. ஆன்சைட்டி போகலாம், டிப்ரெஷன் போகலாம், ஓசிடி போகலாம், பலவிதமான மேஜரோ மஞ்சளோ மூட் ஸ்விங்ஸ் போகலாம், இப்படிப்பட்ட பலவிதமான மனநிலைகளுக்கு உள்ளாகலாம். இது இருபாலருக்கும் பொருந்தும், சரியா? பெண் தானே, ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதனால கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறதுனா ஒருத்தரை மாறி 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 அவர்கிட்ட உள்ள ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி குறைகளை சுட்டி காட்டி அவரை நிலை குலைய செய்து அவருடைய தனித்தன்மையை இழக்க நம்ம செய்தோம்னா அதுதான் கேஸ் லைட்டிங். இது பல விதங்களில் இது பண்ணலாம், பல டைமென்ஷன்ஸ், பல இதுக்கு வேரியேஷன்ஸ் உண்டு. ஸோ இந்த கேஸ் லைட்டிங் அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த கேஸ் லைட்டிங்கை நம்ம செய்யாமல் எப்படி இருக்கலாம், இதை ரெண்டையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.